ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரியன்ஸ் பார்க்கர் சேனலில் இன்றைக்கான வீடியோ இதை பற்றி அப்படின்னா, ஸோ நேற்று வந்து நீட் 2023 ரிசல்ட் வந்து அவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து மோஸ்ட்டாக எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் கட் ஆஃப் வந்து இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி வந்து என்னென்னா, டாப்பர்ஸோட பெர்ஃபார்மன்ஸில் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸோட இது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது தமிழ்நாட்டிலேருந்து அதிக நம்பர் ஆஃப் டாப்பர்ஸ் வந்திருக்காங்க கம்பேர்ட் டு லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் டாப் 50 லாஸ்ட் 3 இயர்ஸாக வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கூட வரல அப்படின்னா, இந்த வருஷம் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ அதனால் தமிழ்நாட்டிலேருந்து டாப்பர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக வந்திருக்கு. ஸோ அது ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஸோ இப்போ வந்து இந்த வருஷம் கட் ஆஃப் என்ன தான் இருக்கலாம், ஸோ பேஸ்ட் ஆன் நேற்று உள்ள ரிசல்ட். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம பிரியன்ஸ் பார்க்க சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம பிரியன்ஸ் பார்க்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா, ஸோ நிறைய பேர் இப்போ கமெண்ட் செக்ஷனில் கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்து என்னென்னா, கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆக போகுது, ஸோ அது வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும், ஸோ ஸ்டேட் கோட்டாவுக்கு ஹவு மச் கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ அதான் ஸோ இதில் வந்து என்னென்னா, லாஸ்ட் இயர் 509 மார்க். ஸோ இந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 80,000, அதாவது 75-80 அந்த ரேஞ்சில் வந்து இருந்துச்சு 509 மார்க். ஸோ 80,000 ரேஞ்சில் வந்து இருந்துச்சு. இப்போ வந்து அதே 509 மார்க் ஆல் இண்டியா ரேங்க் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 100,000 போயிருச்சு. ஸோ அப்போ லாஸ்ட் இயராக நம்ம ஆவரேஜாக ஒரு 80,000 அப்படின்னு வச்சுருந்தோம், ஒரு 80-82,000 அந்த ரேஞ்சில் 509 மார்க் இருந்துச்சு அப்படின்னா, இந்த வருஷம் அதே 509 மார்க் வந்து 100,500, ஸோ அந்த ரேஞ்சில் வந்து இருக்குது. ஸோ இதிலேயே வந்து என்னென்னா, கட் ஆஃப் வந்து இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ ஆல்ரெடி நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுக்கு இன்னொரு ஒரு ரீசன் வந்து பாஸ் மார்க் ஆஸ் வெல் அஸ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் குவாலிஃபைடு. ஸோ இப்போ வந்து லாஸ்ட் இயர் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்தாங்க அப்படின்னா, ஸோ இந்த வருஷம் 11.44 லேக்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. ஸோ அது வந்து லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது 1.52 லேக்ஸ் அதிகம். ஸோ அப்போ லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது 1.5 லேக் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக பாஸ் ஆகிருக்காங்க. ஸோ அப்போனா பாஸ் மார்க் வந்து இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆக போகுது. எவ்வளோ வந்து அந்த எலிஜிபிலிட்டி மார்க் அப்படின்னா, ஸோ லாஸ்ட் இயர் 117 வந்து இருந்துச்சு. ஸோ இது வந்து ஜென்ரல் கேட்டகரி. ஸோ இப்போ வந்து ஜென்ரலுக்கு லாஸ்ட் இயர் 117, ஸோ இந்த வருஷம் 137. இப்போ வந்து ஃபார் எஸ்சி எஸ்டி ஓபிசி கேட்டகரி எடுத்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட் இயர் 93, இந்த வாட்டி 107. ஸோ அப்போது இங்கே கிளியராக தெரியுது, ஜென்ரலாக இருக்கும்போது ஒரு 20 மார்க் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆக போகுது கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர். ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு எஸ்சி எஸ்டி ஓபிசி கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு 15 மார்க். ஸோ ரஃபாக நான் சொன்னோம் அப்படின்னா, ஆல்ரெடி நான் சொன்ன அதே விஷயம் ஃபஸ்ட்லேருந்து நான் சொல்லிகிட்டு இருக்க விஷயம், நீட் 2023 கட் ஆஃப் தான் இந்த வருஷம் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது அப்படின்னு. ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் என்ன அப்படின்னா, ஒரு 12-16, ஒரு 15 மார்க். ஸோ 15 மார்க் ரேஞ்சில் வந்து கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட்டு இப்படிக்கு வந்திருக்கிற ஒரு நியூஸ் வச்சு ஒரு அனாலிசிஸ், பட் ரேங்க் லிஸ்ட்டில் மேபி என்ன வேணாலும் நடக்கலாம். அண்ட் டாப்பர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கிறனால, ஸோ அதுக்கு வந்து லூப்பிங் ரூல்ஸ் இது மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் டாப்பர்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறனால கண்டிப்பாக வந்து அவங்க ஆல் இண்டியா சீட்ஸ் எடுக்கிறத பொறுத்து ஒரு சில சீட்ஸ் வந்து கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அது ஒரு இம்பார்ட்டண்டான இதை வந்து செலக்ட் பண்ணும். பட் இப்படிக்கு வந்து என்ன அப்படின்னா, ஸோ பேஸ்ட் ஆன் த ஸோ எலிஜிபிலிட்டி மார்க், லாஸ்ட் இயர் எலிஜிபிலிட்டி மார்க் வந்து டிக்ரீஸ் ஆச்சு. ஸோ நல்லாவே டிக்ரீஸ் ஆச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும், அதுவுமே ஒரு ப்ரெடிக்ஷன். பட் இந்த வாட்டி வந்து இவ்வளோ ஒரு ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தாங்க அப்படின்னா ஒரு 20 மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எஸ்சி எஸ்டி அண்ட் ஓபிசியில் வந்து ஒரு 15 மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ரஃபாக கட் ஆஃப் வந்து இந்த வருஷம் ஒரு 15 மார்க் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணியிருந்த ஒரு வீடியோ, ஸோ அதில் வந்து நான் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து போட்டிருந்தேன். என்ன அப்படின்னா, இப்போ 2021 எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் வந்து ஒரிஜினலாக என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஓப்பன் கேட்டகரிக்கு 586 நான் சொல்லியிருப்பேன், பிசிக்கு 539, பிசிஎம் 519, எம்பிசிக்கு 509, எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 430, எஸ்டி கேட்டகரி 317 அண்ட் எஸ்சிக்கு 363. இதுதான் 2021 கட் ஆஃப் இருந்துச்சு, ஆக்சுவல் கட் ஆஃப். இதுலேருந்து ஒரு 10-15 மார்க் அப்படியே குறைஞ்சி 2022 வந்துச்சு. ஸோ அதில் ஓப்பன் கேட்டகரியில் 581, பிசியில் 529, பிசிஎம் 504, எம்பிசி 496, எஸ்சி 407, எஸ்டி 311, எஸ்சிஏ 355. ஸோ இதுக்கு அடுத்து இந்த வருஷம் நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து என்னென்னா, ஓப்பன் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா, ஸோ அதில் வந்து ஒரு 595-605 இந்த ரேஞ்சில் வந்து இருக்க போகுது ஓப்பன் கேட்டகரிக்கு. பிசி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 540-545 இந்த ரேஞ்சில் வந்து இருக்க போகுது. பிசிஎம் கேட்டகரிக்கு 515-520, எம்பிசியாக இருக்கீங்க அப்படின்னா 513, ஸோ அதாவது 510-13, ஸோ அந்த ரேஞ்ச் வச்சுக்கலாம் எம்பிசிக்கு. எஸ்சி கேட்டகரியாக இருக்கீங்கன்னா 425-432, எஸ்டிக்கு 325-330 அண்ட் எஸ்சிஏக்கு 360-372. ஸோ இந்த கட் ஆஃப் வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது இந்த வருஷம் நீட் 2023 ஃபார் தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா. ஸோ இதுக்கடுத்து 7.5 ரிசர்வேஷனுக்கு என்னதான் இருக்கலாம், ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்க்கு என்னலாம் இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம பிரியன்ஸ் பார்க்கர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.